குலதெய்வம் என்று இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே, குல தெய்வம் என்று நாம் கொண்டாடுவது வேறொன்றும் கிடையாது. ஓரிடத்திலே குடியிருந்த ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருந்து அந்த குலத்தை காத்தவர் தான் நாம் கடவுளாக தெய்வமாக இன்றைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். குல தெய்வம் என்பவர்கள் தான் குல தலைவர்களாக இருந்து இந்த சமூகத்தை ஆட்சி புரிந்தவர்கள். அப்படி ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தலைவர் இருந்தார், அவர் ராஜாவாக கருதப்பட்டார். அதன் பிறகு குலத்தலைவர்கள் எல்லாம் கலைந்து அந்த குலங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு அரசை உருவாக்கினார்கள். அவன்தான் அரசன். அது அரசாட்சி முடியாச்சு. வலு உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் ஒரு கூட்டத்தினுடைய அரசாட்சியை தோற்கடித்து அந்த அரசாட்சியை தனதாக்கி அதற்கு முடிசூட்டிக் கொண்டவர்கள். பிறகு அந்த முடிசூட்டிக் கொண்ட அரசன் அடுத்து அவனுடைய மகன் இளவரசன், அவன் அரசன். இளவரசனுடைய மகன் அடுத்த இளவரசன், அவன் அடுத்த அரசன். இது முடியாட்சி. இந்த முடியாட்சியில் மன்னன் எதை நினைக்கிறானோ அதுதான் ஆட்சி. மன்னன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் பொதுமக்கள் செய்ய வேண்டும், குடிமக்கள் செய்ய வேண்டும். மன்னன் விரும்பாததை யாரும் செய்துவிட முடியாது. ஆக குடிமக்கள் மன்னனுடைய விருப்பத்திற்கு பேர் இருக்க வேண்டும். மன்னன் விரும்புவது போல் வாழ வேண்டும். மன்னன் நினைத்து கொடுப்பதுதான் உரிமை. மன்னன் நினைத்து கொடுப்பதுதான் வெகுமதி. மன்னன் நினைத்து கொடுப்பதுதான் தண்டனை. ஆக முடியாட்சி என்பது மன்னர்களாட்சி. இன்றைக்கும் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நாகரிக சமூகத்திலே மக்கள் மன்னர்களாக மாறினார்கள். மக்கள் தங்களுடைய மன்னர்களை உருவாக்கினார்கள். தங்களை யார் ஆட்சியாள வேண்டும், அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறது, அவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று மக்கள் ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தினார்கள். அதுதான் மக்கள் ஆட்சி. மக்கள் ஏற்படுத்திய அரசுதான் மக்கள் அரசு. ஆக மக்களுக்காக மக்களை ஏற்படுத்திக் கொள்வதுதான் மக்கள் அரசு. அந்த மக்கள் அரசில் மக்கள் உருவாக்குகிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மக்களுடைய நலனுக்காக ஆட்சி நடத்த வேண்டும். தங்களுடைய நலனுக்காக அல்ல, தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக அல்ல, தங்களுடைய வாரிசுகளுடைய நலனுக்காக அல்ல, மக்களுடைய நலனுக்காக ஆட்சி நடத்த வேண்டும். காரணம், மக்கள் ஆட்சியில யார் அரசர் என்று சொன்னால், யார் அதிகாரம் பெற்றவர்கள் என்று சொன்னால், யார் அனைத்தையும் தீர்மானிக்கிற அந்த சக்தி பெற்றவர்கள் என்று சொன்னால், மக்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரம் பெற்றவர்கள். ஆக அப்படித்தான் இந்தியாவிலும் முடியாட்சி வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி மலர்ந்தது. தமிழகத்திலும் மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற அரசு இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர்தான் மக்கள் ஆட்சி, மக்கள் அரசு. ஆனால் மக்கள் அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ததா? மக்கள் அரசு என்று சொன்னால் என்ன? மக்கள் அரசினுடைய நோக்கம் என்ன? மக்கள் அரசினுடைய நோக்கம் என்பது மக்கள் நலத்தை முன்னில் படுத்தி அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி அவர்களை அனைத்து விதமான அடிமை தலையிலிருந்து சுதந்திரம் பெற்ற மனிதர்களாக மாற்றி அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து எந்த விதமான அடிமை தலையிலிருந்தும் அவர்களை விடுதலை செய்ய வைத்து அவர்களுக்குடைய அடிப்படை தேவைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து ஆட்சி நடத்துவதுதான் மக்களாட்சி. அப்படி பார்த்தால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், இதுவெல்லாம் பொதுவுடைமை சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் அதிகமாக இருக்கிற பகுதி, தேவூர் பகுதி எல்லாம் அப்படி பொதுவுடைமை சித்தாந்தம் அதிகமாக இங்கே திளைத்து கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு மக்கள் நல அரசு, ஒரு மக்கள் அரசு எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய அடிப்படையாக தேவையாக இருக்கிற உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் என்ற அனைத்தையும் மக்கள் அரசு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும்.
யாரும் அதிலே துன்பப்படக்கூடாது, யாருக்கும் ஆய்ப்பு மறைக்கப்படக்கூடாது. அனைவருக்கும் கல்வி பெறுகிற உரிமை இருக்க வேண்டும், அனைவருக்கும் மருத்துவம் பெறுகிற உரிமை இருக்க வேண்டும், அனைவர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும், அனைவரும் சிறந்த வீட்டிலே குடியிருக்க வேண்டும், அனைவருக்கும் உடுத்த ஆடை இருக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்து விதமான வாழ்வாதாரங்களும் நிறைந்திருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் மக்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி மக்கள் அரசை உருவாக்குவதற்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள். அந்த சட்டம் இந்தியாவில் என்ன என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. இந்திய அந்த அரசமைப்பு சட்டத்தை யார் உருவாக்கினார்? நீங்கள் எல்லாம் உடனே சொல்லுவீர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று. இல்லை அருமை உறவுகளே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது தொடங்குகிற பொழுதே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமிலி ரிசால்வ்ட் to constitute India as sovereign secular sovereign socialist secular republic democratic என்று சொல்கிறது. இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமத்துவமிக்க, ஜனநாயகமிக்க, குடியாட்சி மிக்க ஒரு நாடாக உருவாக்குவதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த சட்டத்தை இந்திய மக்களாகிய நாமே நமக்கு நாமே உருவாக்கி கொண்டோம், எழுதி கொண்டோம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை சொல்லுகிறது. உண்மை டாக்டர் அம்பேத்கர் தான் அதற்கு தலைவராக இருந்து உருவாக்கினார். அம்பேத்கர் மக்களால் அவரை பிரதிநிதியாக தங்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்ததால் மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய தேவைகளை, இந்தியாவை இந்திய நாடு எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும், எந்த நோக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும், இந்த இந்தியா அடைய வேண்டிய பாதை என்ன, பயணிக்க வேண்டிய பயணம் எது என்று தீர்மானித்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இந்திய மக்களுடைய விருப்பங்களை அந்த அரசியலமைப்பு சட்டமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டம் என்பது இந்திய மக்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுவும் அரசே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உயர்வு தாழ்வு இல்லாமல் மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.